ஹே கைஸ் வெல்கம் பேக். ரியல்மிலேருந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசோன் ஒரு சப்ராண்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் ரியல்மி உள்ளே வரும்போதே வந்து ஓப்போவோட சப்ராண்டாக தான் உள்ளே வந்தாங்க. இப்போ நிலமை மாதிரி அவங்களுக்கு கீழே இன்னொரு சப்ராண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டா எக்கச்சக்கமாக டைல்யூட்டடாக தான் இருக்குது. ஸோ புது கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு இந்த டிசோ ப்ராண்ட் கொண்டு வந்தாலுமே வந்து இந்த டிசோ ப்ராண்டில் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபீச்சர் ஃபோன்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ஃபோன் பார்த்தீங்கன்னா டிசோ ஸ்டார் 300 500 ரெண்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டிசோ ஸ்டார் 500 தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணதாக சொன்னாங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் எப்போவுமே வந்து கமிங் ஃபோன் தான் இருந்தது. ஸோ திடீர்னு போய் பார்த்தப்போ பிளாக் கலர் வேரியன்ட் மட்டும் இருந்து டபால்னு போய் ஆர்டர் போட்டு விட்டேன். ஸோ ரெண்டு நாளில் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன் வந்து 1799 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டிங்காக இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இனிஷியலாக அந்த லான்ச் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 2 மச்சாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மி பண்ணியிருந்தாச்சும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த ஃபீச்சர் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட இந்த டிசோ ஸ்டார் 500 இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட். இதுல வந்து ப்ளூ அண்ட் க்ரீன்லாம் இருக்கு. பட் அது வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ இருந்த கலர் மட்டும் உடனே புக் பண்ணிட்டேன். சைடில் நம்ம பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 2.8 inch கொண்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது. 1900 mAh பேட்டரி இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் சப்போர்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 5 லோக்கல் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. என்னென்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1000 காண்டாக்ட் சப்போர்ட் இருக்குது. 200 மெசேஜ் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரிப் டாச் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பேக் சைடு நம்ம வந்தோன்னா கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. MRP 1000999 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து 1800 செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி வெளில எடுப்போம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே உள்ளே வந்து ஃபோன் இருக்குது. ஃபோன் செம்ம தக்கையாக இருக்குது. இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் வால் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு டீசெண்டான குவாலிட்டி தான். இதோட அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 5 volt 0.5 amp இருக்குது. ஸோ 2.5 watt அவுட்புட் கொடுக்கக்கூடிய சார்ஜர் தான் இருக்குது. கேபிள் வந்து இதுலேயே அட்டாச்சாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சார்ஜர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எக்ஸ்டர்னல் பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் பேட்டரி பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோன்னா 1830 mAh ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு லித்தியம் அயான் பேட்டரி தான். லித்தியம் பாலிமர் பேட்டரி கிடையாது. பட் பேட்டரி வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. மற்றபடி வந்து யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். ஃபோன் ரொம்ப லென்த்தாக இருக்குது. பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷோட இருக்குது. பட் இந்த டிசோ பிராண்டிங் மட்டும் இவங்க விடவே மாட்டாங்க போல். எவ்வளோ பெருசாக டிசோனு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தோன்னா மேலே வந்து அந்த ஸ்ட்ரிப் டார்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இந்த கம்ப்ளீட் எண்டுமே வந்து டார்ச்சாக நம்மளுக்கு வேலை செய்யும். அது கீழே வந்து இயர் பீஸ் இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்துன்னா சார்ஜிங் போட்டிருக்கு. அது பக்கத்தில் வந்து ப்ரைமரி மைக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பேக் பேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பேக் பேனல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை உடையறதுக்கும் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். ஒரு SD கார்டும் வந்து நம்மளால் போட முடியும். ஸோ டூவல் சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஸோ டிசோனும் ஸ்டார்ட்டாக இருக்குது. TFT டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீபேடோட ஃபீட்பேக் வந்து நல்லா தான் இருக்குது. பட் பழைய நோக்கியா ஃபோன்ஸில் இந்த கீபேடோட ஃபீட்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னா சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது இது கீபேடோட ஃபீட்பேக் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெனுக்கு போயிடலாம். மெனு போனோடனே இந்த கால் லாக்ஸு, கான்டாக்ட்ஸ், கேமரா இதெல்லாமே இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளோட பிரைட்னஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்லைட் டைமிங் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். FM ரேடியோக்கான சப்போர்ட் இருக்குது. பட் இது வந்து ஒயர்டு தான், ஒயர்லெஸ் கிடையாது. கால்குலேட்டர் டூல்ஸ் இருக்குது. டூல்ஸில் பார்த்தோன்னா கேலண்டர், அலாம், டார்ச் இருக்குது. ஸோ மேலே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த LED ஸ்டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 6 LED க்ளோ ஆகுது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை. ஸோ இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இந்த ப்ளூடூத் சப்போர்ட்டு, ப்ளூடூத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வழியாக வந்து நம்ம ஃபைல் ஷேர் பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மெயின் மெனுக்குள்ளே போனால் கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான ஃபீச்சரோடு தான் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு போட்டு நான் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். கேமரா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கேமரா கிடையாது. பேக்கில் நம்ம பார்த்தோன்னா VGA கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த LED ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ டார்ச் நம்ம கொடுத்தோன்னா இந்த LED டார்ச் வந்து ஆன் ஆகுது. லைட் ஸ்டிப் நம்ம கொடுத்தோன்னா மேலே இருக்க LED வந்து ஆன் ஆகுது. கேமரா வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஸோ கேமரா வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. VGA கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் நம்ம பார்த்தோன்னா 32 MB தான். பட் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெமரி கார்டு போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஃபோட்டோ சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபோனோட ஸ்பீக்கரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். லாங்குவேஜ் நம்ம பார்த்தோன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடா. ஸோ மொத்தமாக ஒரு 5 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் டூவல் சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது. டால் வெயிட்டிங், கால் டைவெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கான ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கும்.
ஸ்பீக்கர் வந்து கேமரா பக்கத்தில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட்புட் வந்து அடிக்கேட்டாக இருக்குது. ஸோ ஃபீச்சர் ஃபோனில் நம்ம எப்படி பார்ப்போம், ரிங்டோன்ஸ் எதுவுமே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம், செம லவுடாகவே இருக்குது அதெல்லாம். ஸோ இதை நான் சிம் கார்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். பட் ஃபோனோட வந்து சுத்தமாக வெயிட்டே கிடையாது, ஃபோன் ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 108 கிராம் தான் இருக்குது, செம லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஃபோனு. பட் கொஞ்சம் வந்து லென்த்தான சைடில் இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க, 2.8 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோனோட பில்டு குவாலிட்டி நம்ம எடுத்துட்டுனா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் இருக்குது. இதெல்லாமே வந்து கையில் ஹோல்ட் பண்ணது ஒரு நல்ல கிரிப்பு இருக்குது. என்னடா கிரிப்பு தேவை, ஆல்ரெடி வந்து ஒரு குட்டி ஃபோன் அதானே இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. குட்டி ஃபோன் ஆகுதுனாலுமே வந்து சில ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கையிலேருந்து வலிக்கிட்டு போயிடும். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டான கிரிப்பு இருக்குது. பட் இதுலேயும் வந்து கொட்டையத்தில் அந்த டிசோனு பேர் போட்டு வச்சுருக்காங்க. பில்டு குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது, பட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பழைய நோக்கியா ஃபோன் சாம்சங் ஃபோன்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதில் பில்டு எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான பில்டு இல்லை, பட் இந்த பில்டும் வந்து நல்லதாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃபோன் தான். ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்க மாதிரி தெரியல, பட் நியர்பை ஷாப்புக்கெலாம் நம்ம போனால் ஒரு சின்ன ஸ்க்ராச் கார்டு மாதிரி ஒட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராச் கார்டு நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு அந்த டிஸ்பிளே மட்டும் ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கும். 2.8 இன்ச் கொண்ட ஒரு TFT டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபீச்சர் ஃபோனுக்கு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளே தான். வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணோம், இல்லை நம்மளே வந்து ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணோன்னு நினச்சா கூட இந்த டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அதில் இஷ்யூ இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல போல்டாக தான் இருக்குது. இது வந்து QVGA டிஸ்பிளே, 320x240 pixels இருக்குது. இதில் சைஸுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது டிஸ்பிளேட ஷார்ப்னஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியும் வந்து நல்லாவே இருக்குது. அவுட்டோரில் நம்ம வெயிலில் கூட போய் யூஸ் பண்ணலாம், அதெல்லாமே வந்து நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. பட் பிரைட்னஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்து 4 கிலோ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு மத்தியில் வந்து இது கண்டிப்பாக யூஸபிளாக இருக்குது. பாக்கெட்டில் வச்சோம்னா கூட ரொம்ப பெரிய பல்ஜியாலாம் எதுவும் தெரியல. ஸோ காம்பேக்டாகவும் இருக்குது. ப்ளஸ் இதில் இந்த டார்ச் லைட் வந்து ஒரு ஸ்ட்ரிப் டார்ச் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட் டைமில் யூஸபிளாக இருக்குது. ரொம்ப ஒரு பிரைட்டான லைட் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லை, பட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து பிரைட்னஸ் நம்மளுக்கு வருது. ஸோ பின்னாடி ஒரு கேமரா இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அந்த கேமரா வந்து பெருசாக யூஸபிளாக இல்லை. பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெல் மெமரி நம்ம பார்த்தோன்னா 32 MB தான் இருக்குது. இந்த மெமரி எதுக்காக அப்படின்னா மெசேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கான்டாக்ட் சேவ் ஆகிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்டி கார்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைல் மேனேஜருக்கு நீங்கள் ஆடியோ எல்லாமே வந்து மெமரி கார்டு வழியாக நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கிறதுனால மற்ற ஃபோன்ஸ்லேருந்து நீங்கள் கான்டாக்ட்ஸ் வந்து இதுக்கு ப்ளூடூத் வழியாக கூட அனுப்பிக்கலாம். ப்ளூடூத் இருக்கிறதும் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2G ஃபோன் தான். ஸோ 2G சிம் கார்ட்ஸ் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து 3G 4G இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட் இல்லாத ஒரு ஃபீச்சர் ஃபோன். யாராச்சும் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க, எனக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர் ஃபோன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனை ட்ரை பண்ணணும்னு நான் சொல்ல, கால்ஸ் நம்ம பார்த்தா கூட இயர்பீஸோட லவுட்னஸ் வந்து அடிக்குவிட்டாக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ப்ராப்ளம் இல்லை. ரெண்டு சிம் கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 2G சிம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் டெஸ்ட் வந்து நீங்கள் முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸ்பீக்கர் வந்து அடிக்குவிட்டாக இருக்குது. ஸ்பீக்கர்லேயும் வந்து பெருசாக ப்ராப்ளம் இல்லை. மார்க்கெட்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த சத்தமே வந்து நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். பேட்டரி நம்ம பார்த்தா கூட 1830 mAh, அவங்க சைட்லேருந்து 1900 mAh பேட்டரி சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் சைஸ்க்கு அதுவும் பேக்ரவுண்டில் எந்த ஒரு டாஸ்க்குமே வந்து ரன் ஆக போகிறதில்ல. கால்ஸு மெசேஜ் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். மிஞ்சி போனால் இந்த டார்ச் லைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து லைட் யூஸராக இருந்தாங்கன்னா ஒரு 3 நாளுக்கான பேட்டரி வரும். கொஞ்சம் ஹெவியாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கால்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கூட இதே வந்து 1 நாளுக்கு மேலேயே வந்து சார்ஜ் வரும். ஸோ சார்ஜிங்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. பட் சார்ஜிங் நான் வந்தவுடனே ஃபுல் சார்ஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 1 hour பண்ண ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ பாக்ஸில் வந்து ஒரு 2.5W அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் தான் இருக்குது. சப்போஸ் உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் சார்ஜர் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டோட இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொடுத்த சார்ஜரே யூஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்து 2.5W போதும், 5W யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோனுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் 365 days வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா ஃபோனை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து கேட்கறதுக்கு நல்லதாக இருக்குது. பட் மார்க்கெட்டில் நோக்கியா சாம்சங் இந்த மாதிரி ஜைஜான்டிக் ஃபோன்ஸ்லாம் இருக்க மத்தியில் ஸோ இந்த ஃபோன் எப்படி ஃபேர் ஆகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு 1800 rupees வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணுதா என்ன, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.